அழகிய நிலையில் பிணத்தை நோண்டும் மனிதர்கள் அவர்களுக்கு இரவு நேரங்களில் நடக்கும் மர்மமான நிகழ்வுகள் நடப்பது என்ன? ஒன்றும் இல்லையா, இது பா இது நோண்டுறீங்கள. நாங்கள் ஒரு மீடியாவிலேருந்து வந்திருக்கோம், யூடியூப் சேனல் வச்சுருக்கோம். ஸோ இப்போ இந்த மாதிரி நோண்டிகிட்ருக்கீங்கல்ல, யாருன்னா இறந்துட்டாங்கண்ணா அப்படின்னு, அப்படி நோண்டும் போது உங்களுக்கு அவங்க எலும்பு ஆல்ரெடி இங்கே புதைச்சிருக்கிறவங்களோட எலும்பு ஏதாச்சும் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை பார்க்கும்போதெல்லாம் உங்களுக்கு ஏதாச்சும் பயம் வந்திருக்கா இல்லை அந்த மாதிரிலாம் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்கலாம். தான் வேறு ஒரு முக்கியமான தெரிஞ்சவங்க அப்படின்னா போக மாட்டோம். சில பேர் மறுபடியும் அவங்க தான் செய்யணும்னு கூப்பிடுவாங்க, செய்வோம். இல்லை அவங்களே பண்ணிக்கலாம், செஞ்சீங்கன்னு அதை பார்த்து. இப்போ நைட்டில் உங்களுக்கு அந்த கனவு வர்றது இங்கே 12 விடாங்க, அதை அமைச்சிட்டு தான் போவோம். இங்கே டைம் நைட் 12 ஆயிரம் கொடுத்துட்டு இருப்பாங்க, இங்கே பத்து வெளியே இருப்பாங்க, இங்கே பத்து குடிச்சிட்டு இங்கே இருப்பீங்க. ஆனால் போதமாக தான் இருக்கும், நார்மலாக இருக்க மாட்டோம். இங்கே போட்டாலும் இங்கே தான் பார்த்துருந்தோம், அவங்க வர வழி இங்கே தான் போட்டுருந்தேன். அவங்களுக்கு அந்த மாதிரி எதனா சேட்டை காமிக்கணும்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் கிடையாது. சும்மா பெரிய பொய்யெல்லாம் போடுவோம், அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் வந்து அந்த சரக்கு சாப்பிட்டு இருக்கிறதால உங்களுக்கு அது அவ்வளோ தெரியாது. தெரியாது எதாவது சரக்கு சாப்பிடாம இருந்தால் எதனா அந்த பயம் இருக்கும். தெரியும் கைஸ், அதான் கைஸ் இவங்க சொல்கிறது என்னென்னா, அதாவது நாங்கள் வந்து யாருன்னா தெரிஞ்சவங்க அந்த மாதிரி இருந்தாங்கன்னா நாங்கள் அந்த மாதிரி பண்ணுவோம். பண்ணும் போது அந்த எலும்புலாம் கிடச்சிருக்குது உண்மை. அது அங்கே இருக்க ட்ரெஸ்ஸு பாருங்கள், அதோ இது வந்து இப்போ ரீசெண்டாக அவங்க தோண்டும் போது கூட அந்த ட்ரெஸ்ஸு கிடச்சிருந்துச்சா. பட் ஆனால் எலும்பு வந்து நான் எலும்பு இருந்துச்சுன்னா அது பயப்படாமல் எடுத்து போட்டுருவாங்களாம். சொல்லும் பாடி மக்காமல் இருந்தால் தான் பார்த்தா நம்ம சொல்கிற மாதிரி அந்த பயலாம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு வாந்தி வாமிட்டே வந்துடும் டைமில். ஆனால் அந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கோம், பார்த்துருக்கீங்களா? நிறைய பார்த்துருக்கோம், நிறைய எடுத்துருக்கோம். ஈத்துருவோம், எப்படியா தகவலை போட்டு அந்த பாடி வச்சா எப்படியாவது எடுத்துட்டு. இப்போ இப்போ நோண்டிட்டு இருக்கீங்களே, எங்கே இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? இருக்காது, இருக்காதுன்னு ஒரு நம்பிக்கை. ஏன்னா ஒரே ஜாதி மண்ணாக இருக்குது. எப்படி ஒரே ஜாதி மண்ணுன்னு கலர் கலராக மாறி வந்தால் வைக்கிருந்தா தூள் தூளாக வரும். அப்பயும் ஒன்றா 2 போனால் தானே அது கேட்குது. இன்னும் இப்போ நீங்கள் எவ்வளோ இது நோண்டிவீங்க? இவ்வளோ ஆகணும், இன்னும் இவ்வளோ ஆகணும். ஒன்றுமா இவ்வளோ வரும், ₹1,500 கூலி கணக்கு
சில பேரை பார்க்க மாட்டாங்க. இன்னொரு கோட்டையை வாங்கிட்டு வந்து கொடுத்துருவோம். எடுத்து தகுந்த போல போங்க, என்ன ஒரு நாளைக்கு ஏதாவது கொடுக்க போகிறோம், என்னென்ன கொடுப்போம், செய்யறதுக்குள்ள செய்வாங்க. சில பேர் இல்லாத பட்டம் இல்லாத பட்டம்னே வந்துக்கிறீங்கன்னா, நீ ஏமாத்தி சேர்ந்துறதுக்காக அவன் இல்லாத பட்டவன் அப்படி இப்படி இப்போ சுருட்டுறதுக்காக மின்ன நின்று எழுதுறாள் கணக்கு டைப் வாட்சி போகுது. அப்புறம் அவன் என்ன எப்படியா கணக்கு போடுறான், அரைக்குறை விட்டு போயிட்டாங்க பைத்தியா அப்படின்னு அப்புறம் காலையில வெறு பார்த்தா திருப்பி எரி வைக்கணும். அதனால என்ன பண்ணா, அது விசுவாசமா இருந்தா அதை கிளியரா பண்ணி நம்ம வந்து அந்த சாம்பல் அல்ற வரைய நம்ம இங்க இருக்கணும். அதுக்கு ஒரு மரியாதை கொடுப்பாங்க, கிளியரா பண்ணிக்கிறீங்க. எரி வைக்கிறது நீங்க இங்க எரி வச்சிருக்கீங்களா? அது அப்படியே எரி வச்சுட்டு காலில் இருக்கு, நீங்க இங்கே இருக்கணும். எரிஞ்சு கிளியர் ஆகுறது வந்து இருக்கீங்க. நேரத்தோட பத்த இஷ்டம்னா எரி வச்சுட்டு போயிடுவாங்க. என்னன்னா, சரி இந்த ஒர்க் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க, சரி ஏதாச்சும் அவங்க வந்து இது வரைக்கும் அந்த ஆத்மா பேய் அந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொல்றாங்களா, அந்த மாதிரி ஏதாச்சும் பாத்துருப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்ம கிடையாது. அவங்க வந்துட்டு இந்த மாதிரி பாடி மக்காம இருந்துச்சுன்னா பார்த்தா எங்களுக்கு அந்த பயம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் எங்களுக்கு வாமிட் வர மாதிரிலாம் இருந்துரும். ஆனாலும் எங்க வேலையை நாங்க வந்து அதை கரெக்டா முடிச்சு கொடுத்துட்டு போயிடுவோம். ஸோ அது வந்து இதுல வந்து எவ்வளவு கஷ்டம் இருக்குதுன்னு அவங்க பேசுறத பார்த்தே நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ வந்துட்டு அந்த ஒர்க்கில் இவ்வளோ கஷ்டம் இருக்குது அப்படின்றது. சரி நாம் வந்தோம், வந்துட்டு அங்கே பார்த்தோம், சரி என்னடா இது வேலை பண்ணியிருக்காங்க, சரி நம்ம சேனலுக்கு இது கரெக்டான இது தானே, சரி அவங்க போயிட்டு அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஒரு வீடியோ எடுக்கலான்னு நான் சரி வந்தேன், அவங்கக்கிட்ட பேசினேன். ஸோ அவங்க பேசுனதெல்லாம் ஒரு சில ஐடியாஸ் வந்து எனக்குமே கிடைச்சிது. ஸோ உங்களுக்குமே அது ஓகே, இந்த வேலையில் இவ்வளோ ரிஸ்க் இருக்குதா, ஸோ இதுதான் பண்ணுறாங்களா அப்படின்றது உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் புரியாமல் இருக்கவங்க வந்து உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். சொல்ல இல்லை ப்ரோ இதெல்லாம் இன்னும் இருக்குது, இன்னும் அவங்க அதெல்லாம் சொல்ல மறந்துட்டாங்க அப்படின்னா சொல்லுங்கள், அதை நானுமே ஸோ இது என்னென்னு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வேறு எதுவும் இல்லை. ஸோ வந்துட்டு அவங்க வந்துட்டு அதாவது இந்த மாதிரி புதைக்கும் போது எரிக்கும் போதெல்லாம் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு தான் நாங்கள் வந்துட்டு இந்த ஒர்க்கை பண்ணுவோம், ஏன்னா எங்களுக்கு எதுவுமே தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க. பட் ஆனால் அவங்க நார்மலாக இருந்தது இல்லையா? ஸோ நார்மலாக இருந்திருந்தால் ஏதோ ஒரு வேளை பயம், அந்த பயம் வந்து இருந்திருக்கலாம். ஏன்னா மனுஷனாக பிறந்த எல்லாருக்குமே அந்த தனிமைன்னு ஒன்று நம்ம உணரும் போது கண்டிப்பாக அந்த பயம் வந்துட்டு எல்லாருக்குமே வரும். ஸோ அவங்க அந்த ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டதால ஓரளவு வந்துட்டு அவங்களுக்கு அந்த பயம்லாம் தெரியறதில்லை எங்களுக்கு அப்படின்லாம் சொல்கிறாங்க. பட் ஆனால் அவங்களுக்கு கிட்டே நாங்கள் கேட்ட வரைக்கும் நாங்கள் பேயும் பார்த்ததில்லை, பிசாசையும் பார்த்ததில்லை, அதெல்லாம் ஒரு இது அப்படின்ற மாதிரி தான் இவங்க தரப்புலேருந்து சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க வேலை செய்கிறவங்களே அதை தான் சொல்கிறாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு வந்துட்டு உண்மை பொய்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் நெகட்டிவ் பாசிட்டிவ்னு ஒன்று இருந்துச்சா நெகட்டிவ்னு ஒன்று கண்டிப்பாக இருக்கும். பட் என்னுடைய தாட் அது, ஆனால் அதை நானுமே உணர்ந்துருக்கிற நோச்சு அதை பார்த்ததே கிடையாது. பட் நீங்கள் பார்த்துருக்கீங்களான்றது வந்துட்டு சொல்லுங்கள் உங்களுடைய கருத்து. சரி நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு.